மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சதக்கா செய்துதான் ஆகணும் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். குல்லு கலிமத்தின் தையிபத்தின் சதக்கா, ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் சதக்கா. இன்னொரு அடியானுக்கு உதவி செய்வது சதக்கா, இன்னொரு மனிதருக்கு தண்ணீர் கொடுப்பது சதக்கா, பாதையிலே இருந்து இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது சதக்கா என்று சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 360 சதக்கா எண்ணி எண்ணி செஞ்சு கொண்டிருக்கேளுமா? அந்த யோசனை வருமா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய ஹதீஸ்ல சொன்னாங்க, நன்மை ஏவுவது சதக்கா, தீமையை தடுப்பது சதக்கா, சுபஹானல்லாஹ் சொல்லுவது சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது சதக்கா, அல்லாஹ் அக்பர் சொல்லுவது சதக்கா. இப்படி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே 360 சதக்கா செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஜ்ஸி வஹதகும் மின் தாலிக ரக்அதா அத்துஹா. சுபஹானல்லாஹ், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரு மனிதன் செய்யல, 2 ரக்அத்து துஹா தொழுவதற்கே இந்த 360 மூட்டுகளுக்கும் சதக்கா செய்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 ரக்அத்து துஹா தொழுவது 360 சதக்கா செய்வதற்கு சமன் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த உடம்புக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் கூலி. இந்த உடம்புக்கு நாங்கள் அல்லாஹ் இந்த உடம்பை தந்ததற்கு அல்லாஹ்க்கு கொடுக்கிற கூலி. ஏழுமா சகோதரர், 2 ரக்அத்து துஹா தொழுகிறது. எத்தனை முஸ்லிம்கள் அல்லாஹ் தந்த இந்த உடம்பை அல்லாஹ்க்கு கூலி கொடுக்காம பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை வருஷம், 1 மாசம் இந்த கொரோனா ஆண்டு கூட சிலவங்களுக்கு ஈன மறக்கம் இல்லாமல் கூலியை கேட்டொத்த காலில் நிற்கிறோம். அவனோட கடைக்கு வியாபாரம் இல்லை, பரவாயில்ல கூலியைத்தான். கூலி கட்டி போகிறதுக்கு வசதி இல்லை, கொரோனா ஜாமாரம் இல்லை, வீட்டு தர கஷ்டம், பரவாயில்ல கூலியைத்தா, எட்டு விட்டு விட்டு போ. ஈன இறக்கம் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டம்னும் பார்க்காம கொரோனாண்டும் பார்க்காம கூலியை கேட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்த அழகான கோடான கோடி இந்த உலகத்தை விட பொறுமதியான உடம்பை பாவிச்சு கொண்டு அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு எத்தனையோ முஸ்லீம்களுக்கு இந்த 2 ரக்அத் துஹா தொழ டைம் இல்லாமல் இருக்கு. 2 ரக்அத் துஹா தொழுவது இந்த 360 மூட்டுகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினத்துக்கு சமம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், 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 எவ்வளவு பெரிய பொறுமதி சகோதரர்கள். இதை கேட்க போக உள்ளம் எவ்வளவு நடுங்கணும். 2 ரக்அத் துஹா, உங்களோட 2 கண்ணையும் கலட்டி தாங்களே, உங்களுக்கு உலகத்தையும் தாரோமெண்டா கொடுப்போமா? 2 கண்ணுக்கும் இந்த உலகம் பொறுமதி, 1 கண்ணையும் கொடுக்க மாட்டோம். கிட்னி ஃபெயிலியர் ஆவினிட்ட, கிட்னி ஃபெயிலியர் ஆவினி ஆள் கிட்ட பத்தி கேட்டு பாருங்க, இட பொறுமதி. சுபஹானல்லாஹ், இத்தனை லட்சம் கொடுத்து அந்த ஒரு கிட்னி எடுக்கிறார். 360 மூட்டுகளை இப்படி ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு 2 ரக்அத் துஹா தொழுகிறது போதுமானது என்று சொன்னால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 ரக்அத் துஹா நாங்கள் இந்த முழு உடம்பு பொடிக்கு மல்ல கொடுக்குற கூலி ஆகும் என்ற மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொழுது கோரத்துக்கு எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நேரம் இல்லாமல் இருக்கு, நேரம் இருந்தாலும் ஆசை இல்லாமல் இருக்கு. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. இந்த ஹதீஸ் அபு தாவூத், முஸ்னத் அஹமத், சஹி முஸ்லிம் பல கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தைய ஹதீஸிலே பார்த்தோம் துஹா தொழுகையுடைய மாபெரும் சிறப்பு, 360 மூட்டுகளுக்கும் சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை போல் கடைக்கு கூலி தரல, வீட்டுக்கு கூலி தரலன்னு வீட்டில் இருந்து வெளியே போடுறது, கடையிலிருந்து வெளியே போடுறத போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாவுக்காக வேண்டி சதக்கா செய்யாமல் இருப்பதின் மூலமாக அல்லாஹ் ஒவ்வொரு மூட்டை ஒவ்வொரு நாளைக்கு செயலிழக்க செய்தால், வேலை செய்யாமல் வைத்தால், 360 நாள் 1 வருஷத்துள்ளுக்கு இந்த எங்களோட நாட்டு இலங்கையில் 20 லட்சம் முஸ்லீம்களில் எத்தனை பேர் கோமால படுப்பாங்களோ தெரியாது. சுபஹானல்லாஹ், 1 நாள் நீங்கள் துஹா தொழுகையை மிஸ் ஆக்கினீங்கன்னு சொன்னால்
உங்கள்ட ஒரு ஜாயிண்ட் செயலிழக்கப்படும், வேலை செய்யாமல் போய்த்திடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி வைத்திருந்தால் இன்றைக்கு எங்களை நாங்கள் தொழுகிறது தான், சிலவங்க விட்டு விட்டு தொழுகிறது. ஒரு நாள் விடுபட்டால் ஒரு ஜாயிண்ட்டுடைய செயல் இழந்துடும், வேலை செய்யாதுண்டா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நாட்டில் கோமால படுத்திப்பாங்க. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக துஹாவுடைய சிறப்பிலே ஆக சிறப்பானது ஹதீஸ் இந்த ஹதீஸ். 360 மூட்டுகளுக்கும் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் நசீபாக்குறான். அடுத்த ஹதீஸை பாருங்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அனைவரும் புத்தி உள்ளவர்கள், புத்திஜீவிகள். இந்த ஹதீஸை வைத்து இந்த துஹாவுடைய பொறுமதியை விளங்கி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக்கல் ஹாக்கிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, சுப்ஹானல்லாஹ், லா யுஹாஃபிது அலா ஸலாத்தி துஹா இல்லா அவ்வாபுன். அல்லாஹ்வுடைய நெருக்கமான நல்லடியாரை தவிர வேற யாரும் துஹாவுடைய தொழுகையிலே பேணுதலாக இருக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சூசகமாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியான் மட்டும்தான் துஹாவுடைய தொழுகையிலே பேணுதலாக இருப்பான். அப்படித்தானே, ஒருத்தருக்கு 3 புள்ள 4 புள்ளன்னு இருந்தா வாப்பாவுக்கு விருப்பமான செயல்களில் கண்ணும் கருத்துமாக 1 புள்ள 2 புள்ள இருக்கு. அந்த புள்ளையதும் அந்த புள்ளையோட தான் வாப்பா இறக்காமல் இருப்பார். ஒருத்தருக்கு 3 ஆம்பளை புள்ள, வாப்பா கடை இருக்கி, ஒரு மகன் தான் கடைக்கு தவறாமல் போகிறாரு. வாப்போட ஈகிற இறக்கத்தால் வாப்பாவுடைய வியாபாரத்துக்கு நான் உதவியாக இருக்கணும் என்பதற்காக வேண்டி வாப்பாவோட நெருக்கமானவர். இதே போல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுடன் யாரு நெருக்கமாக இருக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையிலே துஹாவுடைய தொழுகையிலே பேணுதலாக இருப்பார். அடுத்த பக்கம் நாங்கள் இந்த ஹதீஸை பார்த்தால், அல்லாஹ் யாரோட இரக்கமாக இருக்கிறானோ அவருக்குத்தான் எந்த நாளும் துஹா தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். இந்த ஹதீஸுடைய அடுத்த முகம் அதுதான். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான தொழுகை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாக்கியமாக தந்த தொழுகை. இதனை நாங்கள் தவறவிடுவோமாக இருந்தால் எங்களைப் போல் நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை.